சில குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான மத்திய வணக்கம். தற்பொழுது 12 வகுப்புக்கு தேவையான கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான ஃபுல் ஆன்சர் கீயை தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசானால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கு நான் செட் பண்ணி வச்சுங்கப்பா. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 12 வகுப்பு சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனை முடிச்சுட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. எக்ஸாமில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பேப்பர் எப்படி இருந்துச்சு, ரொம்ப டஃப்பாக இருந்துச்சா இல்லை ஈஸியாக இருந்துச்சா அப்படின்றது வந்து மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த கட்டமாக நீங்கள் எவ்வளோ மார்க் எழுதியிருக்கீங்க, எவ்வளோ பக்கங்கள் எழுதியிருக்கீங்க, எந்த அளவுக்கு ப்ரெசன்டேஷனை கொடுத்துருக்கீங்க, எல்லா கொஷினும் அட்டன் பண்ணிங்களா, அண்ட் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா எதனா அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்டிருந்தாங்களா 1 மார்க்கில், அண்ட் ஏதாவது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா அப்படின்றத மறக்காமல் செல்ல குட்டீஸ் எல்லாருமே கமெண்ட் மூலமாக நீங்கள் வந்து தெரியுங்க. உங்களுக்கான ஆன்சர் கீ ஓகேங்களா, உங்களுக்கான ஆன்சர் கீ வந்து A to Z வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுக்க போகிறோம். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோ டைட்டிலில் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும், ஜாயின் டு டெலகிராம் குரூப்னு இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உள்ளே போனீங்கன்னா நம்மளுடைய முக்கியமான ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்போம் 1 வேர்டுக்கு ஓகேங்களா. அதனால் செல்ல குட்டீஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த கட்டமாக வந்து மாணவ செல்வங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா, உங்களுடைய இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா எழுதியிருப்பீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்னாவே வந்து எப்படி சொல்கிறது, நம்மளுடைய அந்த ஒரு ப்ரொசீஜர் தெரிஞ்சாவே போதும், நம்ம கண்டென்ட்டை நம்ம ஓன் ரைட் கூட எழுதலாம். 2 மார்க்காக இருக்கட்டும் அண்ட் 3 மார்க்காக இருக்கட்டும், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே எழுதலாம். ஆனால் 1 வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃபிகல்ட் இருக்கும் ஓகேங்களா. அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கலாம், ரொம்ப டிஃபிகல்ட்டாக, அதாவது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டமாக இயர் கணக்கில் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்பாங்க, அதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் A to Z எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா 1:30 நம்ம வந்து ஆன்சர் கீயை போட்டுருவோம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், டெலகிராம் குரூப்பில் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசானால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கெல்லாம் அல்ல செட் பண்ணி வச்சுங்கப்பா. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், செல்லக்கூடிய.